நாம் தினந்தோறும் பார்க்குற மரங்கள், விலங்குகள், நீங்கள், நான், அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள், கேலக்ஸிஸ் இது எல்லாமே வந்து நம்மளோட யூனிவர்ஸில் வெறும் 5% மட்டும்தான் இடம்பெறும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இன்னும் 27% நம்மளால் உணர முடியாத, நம்மளால் பார்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு பேர் தான் டார்க் மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மீதி 68% என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அந்த 68% நம்மளோட யூனிவர்ஸ் வந்து டார்க் எனர்ஜியால் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் டார்க் மேட்டர்னு என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விசைப்பலகை. என் பேர் ரஞ்சித் குமார். இந்த டார்க் மேட்டருங்கிறது வெளிச்சத்தை வந்து உள்வாங்கவும் செய்யாது, அதே சமயம் வெளிச்சத்தை வெளியிடவும் செய்யாது. இதனாலேயே இந்த டார்க் மேட்டர் எப்படிப்பட்டது, இதனுடைய வடிவமைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலும் இது வரைக்கும் சொல்ல முடியல. அப்போ எப்படி இந்த டார்க் மேட்டருங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நம்ம சில பேசிக்கான அடிப்படையான விஷயங்களாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மாசுள்ள ஒவ்வொரு பொருளும் கிராவிட்டி வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட சூரிய குடும்பத்தை எடுத்துக்கோங்களேன். நம்மளோட சூரிய குடும்பத்தில் அதிக மாஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூரியனுக்கு தான் இருக்குது. சூரியனுக்கு வந்து அதிக மாஸ் இருக்கனால அதுக்கு புவியீர்ப்பு விசையும் ரொம்பவே அதிகம். அதனால தான் அந்த சூரியனுக்கு பக்கத்தில் இருக்க பிளானட்டான மெர்குரி பிளானட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளானட் அந்த சூரியனை சுற்றி 47 km/s ஸ்பீடில் அந்த சூரியனை சுற்றி வரும். இதுக்கு பேர் தான் ஆர்பிட்டல் ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே அந்த சூரியனை விட்டு விலக வர வர, உதாரணத்துக்கு நம்மளோட பூமியை எடுத்துக்கோங்களேன். நம்மளோட பூமி சூரியனை விட்டு 3வது கிரகமாக இருக்குது. நம்மளோட பூமியோட ஆர்பிட்டல் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 km/s. இதுவே நம்மளோட கடைசி பிளானட்டாக இருக்க நெப்டியூன் பிளானட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஆர்பிட்டல் ஸ்பீட் 5 km/s. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும், அந்த சூரியனை விட்டு விலகி போக போக அதனுடைய புவியீர்ப்பு விசை கம்மியாயிட்டே வரனால தூரம் போக போக எல்லா கிரகங்களும் கம்மியான வேகத்தில் தான் இந்த சூரியனை சுற்றி வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்லை வந்து கயிற்றுல கட்டி ரொம்ப ஸ்பீடாக சுற்றுங்க. அப்படி ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ஸ்பீடை அந்த கல் வந்து அட்டைன் பண்ணுறப்ப இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கயிறோட ஸ்ட்ரென்த்து வந்து இழந்து அந்த கல் வந்து அந்த கயிற்றை விட்டு வெளியே போயிடும். இதே மாதிரி தான் அந்த சூரியனோட புவியீர்ப்பு விசை வந்து நம்மளோட எல்லா கிரகங்களையும் கரெக்டான முறையில் ஆர்பிட்ல வந்து சுற்ற வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ ஒருவேளை நம்மளோட பூமியோட ஆர்பிட்டல் ஸ்பீட் என்னன்னு சொல்லியிருக்கேன், 30 km/s சொல்லியிருக்கேன்னா, இதுவே 45 km/s நம்மளோட பூமி வந்து இந்த சூரியனை சுற்றி வந்தால் நம்மளோட பூமி இந்த சோலார் சிஸ்டத்தையே விட்டு வெளியே போயிடும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி வந்து 1.5 மடங்கு அதிக ஸ்பீடில் வந்து இந்த சூரியனை சுற்றி வரப்ப அந்த சூரியன் அதனுடைய புவியீர்ப்பு விசையினால் நம்மளோட பூமியை கரெக்டாக அந்த ஆர்பிட்டில் வந்து வச்சுருக்க முடியாது. அதனால் நம்மளோட பூமி இந்த சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியே போயிடும். இப்போ நம்மளோட சோலார் சிஸ்டம் வந்து நம்ம பார்த்தோம். இதுவே ஒரு கேலக்ஸி நம்ம பார்க்குறப்ப அந்த கேலக்ஸியில் உங்களுக்கு தெரிஞ்சது தான் நிறைய லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும், உள்ளுக்கில் கேஸ் இருக்கும், டஸ்ட் இருக்கும், விண்கற்கள் இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்னா அந்த கேலக்ஸியோட நடுவுலேருந்து விலக விலக ஓரத்தில் இருக்க எல்லா நட்சத்திரங்களும் கம்மியான வெலாசிட்டியில், அதாவது கம்மியான ஸ்பீடில் தான் அந்த கேலக்ஸியோட நடுபாகத்தை சுற்றி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் கேலக்ஸி பொறுத்தவரைக்கும் கதையே வேற. நீங்கள் கேலக்ஸி கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேலக்ஸி கிளஸ்டர்னு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேலக்ஸிஸ் வந்து ஒரே இடத்துல ஒரே குழுவாக இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம கேலக்ஸி கிளஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி கேலக்ஸி கிளஸ்டரில் 1933 ஸ்விஸ் ஆஸ்ட்ரோஃபிசிஸ்டான ஃபிட் ஸ்விக்கி வந்து அந்த கோமா கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு கேலக்ஸி கிளஸ்டரை வந்து ஸ்டடி பண்ணார். அதில் ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சார். அது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அந்த கிளஸ்டரில் உள்ள நிறைய கேலக்ஸிஸ் வந்து ரொம்ப அதிவேகத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு. ஆனால் இந்தளவுக்கு அதிவேகத்தில் அந்த கேலக்ஸிஸ்லாம் சுற்றுறப்ப கண்டிப்பாக அங்கே மாஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த மாஸ் அதிகமாக இருந்தால் தான் அங்கே இருக்க புவியீர்ப்பு விசை இவ்வளோ ஸ்பீடில் அந்த கேலக்ஸி சுற்றினாலுமே அதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும். ஆனால் இவர் அந்த டெலஸ்கோப்பில் வந்து ஸ்டடி பண்ணுறப்ப அந்தளவுக்கு மாஸே இல்லை, சொல்லப்போனால் 400 மடங்கு கம்மியான மாஸ் தான் இருந்திருக்கு. அதாவது அந்த கேலக்ஸிஸ் வந்து அவ்வளோ வேகமாக சுற்றுறப்ப 400 மடங்கு அதிகமான மாஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கேலக்ஸிஸ் எல்லாம் அந்த கிளஸ்டருக்குள்ளே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ தான் அவர் முதல் முறையாக ஒரு புது வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அதாவது டங்கிள் மெட்டரி. இது இங்கிலீஷில் சொல்லப்போனால்
டார்க் மேட்டர். ஸோ இந்த மாதிரி அந்த கேலக்ஸி கிளஸ்டரில் போதுமான அளவுக்கு மாஸ் இல்லாதப்ப, அப்போ அந்தளவுக்கு ஒரு புவியீர்ப்பு விசையை எது உண்டாக்குச்சு அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு 400 மடங்கு அதிக மேட்டர் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு இணையான ஒரு புவியீர்ப்பு விசை நம்ம கண்கள்னால இல்லை நம்ம டெலஸ்கோப்னால பார்க்க முடியாத ஆர்டினரி மேட்டர் தவிர்த்து வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த மேட்டர் தான் நமக்கு வந்து புவியீர்ப்பு விசை அங்கே தந்து அந்த கேலக்ஸிஸ் எல்லாம் ஒன்றா பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் ஆரம்பத்தில் வந்து இவரோட பப்ளிஷ் பண்ண பேப்பரை நிறைய பேர் மதிக்கலை. அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்ன அந்த எண்ணிக்கை, அதாவது 400 மடங்கு அதிக மாசம் அங்கே இருந்திருக்கணும், இது வந்து டார்க் மேட்டர் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலான அஸ்ட்ரானமர்ஸ்னால வந்து அக்செப்ட் பண்ணப்படலை. ஆனால் 1970 வீரா ரூபின் அப்படிங்கிற அமெரிக்கன் அஸ்ட்ரானமர் வந்து நம்மளோட அருகாமையில் உள்ள ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி வந்து டெலஸ்கோப்பில் ஸ்டடி பண்ணும்போது இதே மாதிரி விஷயத்தை தான் பார்த்தாங்க. அதாவது இந்த கேலக்ஸியோட நடுபாகத்திலிருந்து விலக விலக நமக்கு என்ன தெரியணும்னா, ஏன்னா கிராவிட்டி வந்து வீக் ஆகிட்டே இருக்குமா, அப்படி வீக் ஆகிட்டே இருக்கிறப்ப இந்த கேலக்ஸியோட ஓரத்தில் இருக்க நட்சத்திரங்கள் எல்லாமே கம்மியான ஆர்பிட்டல் ஸ்பீடில் தானே சுற்றணும். ஆனால் இந்த கேலக்ஸியோட நடுபாகத்திலிருந்து விலக போக போக எல்லா நட்சத்திரங்களும் அதிவேகத்தில் வந்து இந்த கேலக்ஸியை சுற்றி வந்துட்டு இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வீரா ரூபினும் ஒரு முடிவுக்கு என்ன வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியாத நம்மளால் உணர முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த மேட்டரெல்லாம் சேர்ந்து அதனுடைய மாஸ் தான் புவியீர்ப்பு விசையாக அங்கே இருக்குது. அதனால தான் வந்து இந்த அளவுக்கு அதிவேகத்தில் நட்சத்திரங்கள் சுற்றியும் அந்த கேலக்ஸி விட்டு விலகாமல் கரெக்டாக அந்த புவியீர்ப்பு விசைக்குள்ளே அடக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீரர் ரூபினோட ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிறது இந்த அஸ்ட்ரானமர்ஸ் மத்தியில் நம்பப்படுது, பிரபலமும் ஆக ஆரம்பிக்குது. சரி, இதெல்லாம் ஓகே, இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த டார்க் மேட்டருங்கிறது ஒரு சாதாரண வெளிச்சத்தை வெளியிடவும் செய்யாது, உள்வாங்கவும் செய்யாது இல்லையா? அப்போ எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக்குக்கு பேர் தான் கிராவிடேஷ்னல் லென்சிங். நாம் இந்த வீடியோவில் கிராவிட்டினா என்ன, ஸ்பேஸ் டைம்னா என்ன, கிராவிட்டி எப்படி ஸ்பேஸ் டைமை பெண்ட் பண்ணுது, இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோவை செக் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லப்போனால், எந்தெந்த ஆப்ஜெக்ட்டுக்குலாம் மாஸ் அல்லது எனர்ஜி இருக்கோ அதுக்கு புவியீர்ப்பு விசை இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அப்படி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கிராவிட்டி இருக்கிறப்ப அந்த கிராவிட்டி ஸ்பேஸ் டைமை வந்து பெண்ட் பண்ணும். இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நம்ம பூமியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட பூமியிலேருந்து ஒரு கேலக்ஸியை பார்க்குறோம், அந்த கேலக்ஸிக்கு பின்னாடி இன்னொரு கேலக்ஸி இருக்குது. இந்த கேலக்ஸி அந்த பின்னாடி இருக்கிற கேலக்ஸியை கம்ப்ளீட்டாக மறைச்சிருச்சு. அப்போ இந்த முன்னாடி இருக்கிற கேலக்ஸியோட மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாஸ் வந்து ரொம்பவே அதிகம் இல்லை. அப்போ இந்த மாஸ் வந்து சுற்றி உள்ள ஸ்பேஸ் டைம் வந்து பெண்ட் பண்ணிடும். அப்படி பெண்ட் பண்ணுறப்ப பின்னாடி உள்ள கேலக்ஸியோட வெளிச்சம் வந்து அந்த ஸ்பேஸ் டைம் பெண்ட் பண்ண பார்த்ததை தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். அப்படி ட்ராவல் பண்ணி வரதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி தான் பின்னாடி இருக்கிற கேலக்ஸிஸ் இல்லை ஒரு கேலக்ஸி வந்து இன்னொரு கேலக்ஸி மறைச்சிருக்கிறப்ப கூட இதனுடைய கிராவிட்டி இந்த ஸ்பேஸ் டைம் பெண்ட் பண்ணியிருக்கனால பின்னாடி இருக்கிற கேலக்ஸியோட வெளிச்சமும் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கு பேர் தான் கிராவிடேஷ்னல் லென்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இதுக்கும் இந்த டார்க் மேட்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஒரு முக்கியமான சம்மந்தம் இருக்குது. இப்போ நடுவில் ஒரு கேலக்ஸி இல்லை நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கனால அந்த மாஸ்னால் ஏற்படக்கூடிய இந்த ஸ்பேஸ் டைம் பெண்டு மூலிமா பின்னாடி இருக்கிற கேலக்ஸி தெரிய வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஒருவேளை இதே மாதிரி ஒரு கிராவிடேஷனல் லென்சிங் நடுவில் எந்த விதமான கேலக்ஸி இல்லை எந்த விதமான ஆப்ஜெக்ட்டுமே இல்லாதப்போ நடந்துச்சுன்னா, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுகள்னால பார்க்க முடியல அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த சமயத்தில் தான் இந்த இடத்துல டார்க் மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தீர்மானமாக சொல்ல முடியும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, இந்த டார்க் மேட்டர் நார்மலாக இருக்கிற மேட்டர் கூட இன்ட்ராக்ட் ஆகாது, அதாவது நார்மலாக இருக்கிற மேட்டர் கூட தொடர்பு கொள்ளாது. இதனாலேயே இந்த டார்க் மேட்டர் எப்படி இருக்குது, எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கடினமாக இருக்குது. இந்த டார்க் மேட்டருக்கு வலுவூட்டுற மாதிரி நிறைய கேலக்ஸிஸில் இந்த டார்க் மேட்டர் இருக்கிறதா வந்து எக்கச்சக்கமான எவிடன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த புல்லட் கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு கிளஸ்டர் இருக்குது, இதில் எக்கச்சக்கமான 1000கணக்கான கேலக்ஸிஸ் இருக்கும். இந்த கேலக்ஸிஸில் எல்லாம் 2 கிளஸ்டர் ஆஃப் கேலக்ஸி, 2 கேலக்ஸி குழுவும் சேர்ந்து ஒன்றாம் மோதல் விஷயத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு சிமுலேஷனில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ 2 கேலக்ஸி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 கேலக்ஸியும் ஒன்றுக்கொண்டு மோதுறப்ப அந்த கேலக்ஸி உள்ள பெரும்பாலான இடங்கள் எல்லாமே கேஸ்னால தான் உருவாயிருக்கும். ஒன்றுக்கொன்று மோதுறப்ப ஹீட் ஆகிட்டு 1,000,000 டிகிரி செல்சியஸுக்கு வந்து அதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சமயங்களில் அந்த கேலக்ஸி கிளஸ்டர்லேருந்து எக்ஸ்ரே வந்து நம்மளுக்கு வரும். அந்த எக்ஸ்ரே விஷயம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிங்க் கலர் இருக்கிறது எல்லாமே அந்த கேசஸ் மோதி ஹீட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் கலர் இருக்க ஏரியாவில் தான் மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இது எப்படி தெரியுது அப்படின்னு பார்க்குறப்ப, பின்னாடி உள்ள கேலக்ஸியோட லென்சிங் நம்மளுக்கு முன்னாடி தெரியுது. ஆனால் இன்னுமே உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த கேலக்ஸி இருந்த இடத்த தவிர்த்து பக்கத்தில் உள்ள இடங்கள்லையும் உங்களுக்கு பின்னாடி லென்சிங் தெரியும், ஆனால் முன்னாடி வந்து எந்த விதமான மேட்டருமே இருக்காது. அப்போ எப்படி பின்னாடி இருக்கிற கேலக்ஸிஸ் கிராவிடேஷன் லென்சிங் மூலிமா முன்னாடி தெரியுது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டாவே, கண்டிப்பாக இந்த ப்ளூ கலர் இருக்கிற இடங்கள் எல்லாமே டார்க் மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேட்டா வந்து நம்மளுக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த ரெண்டு கேலக்ஸி குழு அதாவது ரெண்டு கேலக்ஸியோட கிளஸ்டரும் ஒன்றா மோதுறப்ப இந்த டார்க் மேட்டர் மட்டும் எந்த விதமாகவும் நார்மல் மேட்டர் கூட மோதாமல் தனியாக வரதை நீங்கள் பார்க்கலாம். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன உறுதியாகுது அப்படின்னு பார்க்குறப்ப, டார்க் மேட்டருங்கிறது நம்ம சாதாரண மேட்டர் மாதிரி கிடையாது, கண்டிப்பாக இந்த டார்க் மேட்டரோட கிராவிட்டி தான் எல்லா கேலக்ஸிக்கும் ஒரு ஷேப் கொடுத்துருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பல கேலக்ஸிஸில் டார்க் மேட்டர் வந்து நிறையா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு உதாரணமாக பார்க்க போனால் பேண்டோரா கிளஸ்டர் எடுத்துக்கோங்க. இந்த பேண்டோரா கிளஸ்டரில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கேலக்ஸிஸ் இருக்குது. இந்த பேண்டோரா கிளஸ்டர் நம்மளோட பூமியிலிருந்து 3.8 பில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற கேலக்ஸிஸ் எல்லாம் ஹபிள் டெலஸ்கோப் வந்து எடுத்தது தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறது வெறும் 5% மேட்டர் தான், மீதி 20% மேட்டருங்கிறது ஹாட் கேசஸ்னால் உருவாயிருக்கு. இந்த ஹாட் கேசஸ்ங்கிறது எக்ஸ்ரே மீட் பண்ணும் இல்லையா, நாசானுடைய சாந்திரா அப்சர்வேட்டரியிலிருந்து எக்ஸ்ரே டிடெக்ஷன் மூலிமா பிங்க் கலரில் இங்கே காமிச்சிருக்கிறது எல்லாம் ஹாட் கேசஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேண்டோரா கேலக்ஸியில் நடந்த கொலிஷனை மறுபடியும் வந்து சிமுலேட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது கடந்த 350 மில்லியன் வருடங்களாக நடந்த கொலிஷனை வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாடலில் போட்டு கிடைச்ச டேட்டா வச்சு சிமுலேட் பண்ணி பார்த்ததில் அங்கே இருக்க ஹாட் கேசஸ் இங்கே இருக்க டார்க் மேட்டரோடு போய் கொலைட் ஆகிறப்ப அந்த ஹாட் கேசஸ் ஏற்படுத்தின கிராவிட்டி மூலிமா இந்த டார்க் மேட்டருங்கிறது தனியாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த டார்க் மேட்டர் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே தெரியுற இந்த டார்க் மேட்டருங்கிறது தனியாக வந்து இஜெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த டார்க் மேட்டர் ஏரியாவில் எந்த மேட்டருமே சாதாரண மேட்டர் அங்கே இல்லை, ஆனால் பின்னாடி உள்ள கேலக்ஸிஸ் எல்லாமே டிஸ்டார்ட் ஆகிட்டு கிராவிடேஷன் லென்சிங் மூலிமா நம்மளுக்கு தெரியுது. அதனால தான் இந்த இடத்துல டார்க் மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டேட்டா உறுதிப்படுத்துது. இந்த மாதிரி வந்து டார்க் மேட்டர் பற்றி படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன லாபம், எந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி டார்க் மேட்டர் பற்றி அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப இந்த கேலக்ஸிஸில் எப்படி முதல்ல உருவாயிருக்கும், இந்த கேலக்ஸிக்கு எப்படி வடிவம் வந்துச்சு, நம்மளோட மில்கிவே கேலக்ஸி ஆகட்டும், இந்த மாதிரி எத்தனை கேலக்ஸிஸ் இருக்குது, இது எல்லாத்துக்கும் வடிவத்தை கொடுத்ததே இந்த டார்க் மேட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில அஸ்ட்ரானமர்ஸ்லாம் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த பிக் பேங் மூலிமா எல்லா டார்க் மேட்டரும் ஒன்றுக்கொன்று ஃபியூஸ் ஆகிட்டு ஸ்டார்ஸில் அதாவது நட்சத்திரங்களாக உருவாகிறப்ப கண்டிப்பாக நம்மளோட யூனிவர்ஸில் ஹைட்ரஜனை விட ஹீலியமோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ட்ரானமர் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட யூனிவர்ஸில் இந்த ஹீலியமை விட ஹைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து நம்மளை என்ன நினைக்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பிக் பேங் நடந்தப்போ சில டார்க் மேட்டர்ஸ் வந்து ஃபியூஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகாததுனால தான் ஹைட்ரஜனோட எண்ணிக்கை வந்து நம்ம யூனிவர்ஸில் அதிகமாகவும் ஹீலியமோட எண்ணிக்கை அதுக்கடுத்ததாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. பட் இன்னுமே இந்த டார்க் மேட்டருங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாருனாலும் கிளியராக சொல்ல முடியாது. இன்னுமே இந்த டார்க் மேட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சஸும் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த டார்க் மேட்டர்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு உறுதியான நம்மளுக்கு டேட்டாவோ இல்லை நம்மளுக்கு ஆன்சரோ விடையோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நிறைய ஒரு மிஸ்டீரியஸான காம்ப்ளிகேட்டடான கேள்விகளுக்கும் நம்மளுக்கு விடைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ மூலிமா டார்க் மேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. டார்க் எனர்ஜி பற்றி பேசலாம், ஆனால் கண்டிப்பாக ரொம்பவே லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் தான் டார்க் எனர்ஜி பற்றி இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் டார்க் எனர்ஜி பற்றி கவர் பண்ண முடியல. மேற்கொண்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் விசைப்பலகை சேனலில் இருக்குது. நீங்கள் மற்ற வீடியோஸ் பார்க்கலைன்னா மறக்காமல் விசைப்பலகை சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே லைக் கொடுங்க. அதே சமயம் உங்களோட நண்பர்களோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நான் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக், மறக்காமல் அங்கே போய் உங்களோட சஜஷனை தெரிவிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ரஞ்சித் குமார். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது விசைப்பலகை.